ஹே காய்ஸ், வெல்கம் டு பைட்ஸ் அண்ட் டைட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு மிக அருகாமைன்னு சொல்லப்படுற செம்மஞ்சேரியில் இருக்கிற த ஃபார்ம் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிங்க எல்லாம் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அதே ஸ்டைலில் இருக்கும். உள்ளே போனதுமே மண் வாசனை, கோழி பண்ணை, ஆடு மாடுன்னு ஒரு வில்லேஜ் ஆம்பியன்ஸில் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்துட்டு கடைசியாக நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஆம்பியன்ஸ் அழகாக இயற்கையோட கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப அற்புதமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு எங்களுக்காக ரிசர்வ் பண்ண இடத்துல சீட்டிங்க போட்டோம். இப்படி ஒரு பிளேஸ் இன்னைக்கு நம்ம வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நம்ம இவன்சிலின் அக்காவோட பர்த்டே இன்னைக்கு. பர்த்டே என்ஜாய் பண்ணிட்டு ஆர்டர்க்குள்ள போலாம். ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ. ஆர்டர் பண்ணலான்னு மெனு எடுத்தால் மைல்டாக அட்டாக்கே வந்துருச்சு. ஆனாலும் நம்ம இமேஜில் இருக்க பர்த்டே ட்ரீட்டுங்கிறதுனால இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கொடுத்த மெனுவை நீங்களும் ஒரு வாட்டி பாருங்க. இன்னொரு விஷயம் நாங்கள் இங்கே நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு ஸ்டாஃப்ஸோட சர்வீஸ் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அடுத்ததான் நம்ம இவங்க ஆம்பியன்ஸில் கலக்கியிருக்க மாதிரி டேஸ்ட்லேயும் கலக்கியிருக்காங்களான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஜூஸில் ஸ்டார்ட் பண்ணலான்னு வாயிலேயே நுழையாத பேரில் நாலு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணோம். பேசிக்லி நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒரு மேங்கோ ஸ்மூத்தி, ஒரு புளி ஜூஸ், பேஷன் ஃப்ரூட் சோடா, துளசி ஜூஸ், எல்லாமே அபோவ் ஆவரேஜை விட சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண கூர்க் பண்டி ஃப்ரை வந்துச்சு. போர்க் நல்லா ஜூஸியாக, மசாலாலாம் அது கூட சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததான் நாங்கள் ஆர்டர் பண்ணது பீட்ஸா, போர்க் பெப்பரோனி சிக்கன் அண்ட் போர்க் சாசேஜ். நல்லா தின் கிரஸ்டாகவும் வேற எங்கேயும் கிடைக்காத மாதிரியும் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஸ்பெஷல் ஸ்மோக்டு போர்க். ஃப்ளேவர் நல்லா இருந்தாலும் போர்க் ரொம்பவே சூவியாக தான் இருந்துச்சு. மறுபடியும் ஒரு பீட்ஸா ட்ரை பண்ணோம். அது என்னன்னா, பீஃப் மின்ஸ்டு டொமேட்டோ பேசில். பேர் இன்னும் நாலு பேஜுக்கு போதுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், அங்க பாத்துக்கோங்க. இந்த பீட்ஸாவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சு, இங்க வந்தா ட்ரை பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம், பீட்ஸா அண்ட் பண்டி ஃப்ரை. நெக்ஸ்ட்டாக ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா, அக்கி ரொட்டி மீட். இது ஒரு சுமாரான டிஷ் தான். இது அரிசியில் பண்ணுற ரொட்டி, எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம டேபிளுக்கு வந்தது மசாலா ஃபிஷ்.
எந்த அளவுக்கு ஃபிஷ் டேஸ்டாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு ரைஸ் படுமட்டமாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் ரைஸில் சுத்தமாக தெரியல. ஃபிஷ் தனியாக ரைஸ் தனியாக செஞ்சு மேலே மேலே வச்சு எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியாக ஒரு டீயோட ட்ரீட்டை முடிக்கலான்னு பிளான் பண்ணோம். இங்கே டீயோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மக்கிட்ட சூடாக கொடுத்துருவாங்க, நம்ம தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். மில்க்கு கூடவே வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, தேன் எல்லாமே கொடுத்துருவாங்க, நம்ம இஷ்டப்படி மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். மொத்தத்தில் இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டைம் அண்ட் மணி கணக்கு பார்க்காம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடினா வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் இந்த பிளேஸை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வைச்சன் ரைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டிங்.